வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் உலகத்தையே நடுநடுங்க வச்ச ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஒட்டுமொத்த உலகத்தையுமே ஸ்தம்பிக்க வச்ச கொரோனா உருவாக காரணமாக இருந்த 6 கிரக சேர்க்கையை பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே கொரோனா கொடுத்த தாக்கத்திலையும் வேதனையிலையும் பல பேர் குடும்ப உறுப்பினர்களை இழந்து தவிக்கிற அந்த நிலைமையிலிருந்து இன்னும் மீளலை. அதுக்குள்ள மீண்டும் ஒரு கிரக சேர்க்கையா? அப்படிப்பட்ட கொரோனாவை 2019 டிசம்பர் 27 பதிவு செய்யறதுக்கு ஒரு நாள் முன்னாடி 6 கிரகங்கள் ஒரே கட்டத்தில் வந்து சேர்ந்தது. அதாவது 6 கிரக சேர்க்கை தனுசு ராசியில் நிகழ்ந்தது. தனுசு ராசியில் குரு, சூரியன், சந்திரன், புதன், கேது, சனி ஆகிய 6 கிரகங்களை உள்ளடக்கி அந்த 6 கிரக சேர்க்கை நடைபெற்றது. அந்த 6 கிரக சேர்க்கை 55 மணி நேரம் நீடித்தது. அதே கிரக சேர்க்கை நடந்த நாளிலேயே சூரிய கிரகணமும் நிகழ்ந்தது. அதனால் ஏற்பட்ட தாக்கத்தால் கொரோனா உருவானதாக ஜோதிடர்கள் கருதுகிறார்கள். அந்த 6 கிரக சேர்க்கை தான் கொரோனாவை உருவாக்கியது, கொரோனாவை வளர்த்தது, உலகம் முழுவதும் பரவ செஞ்சது அப்படின்னு ஜோதிடம் நம்புது. இந்த 2019 ஏற்பட்ட 6 கிரக சேர்க்கை கொரோனாவை கொடுக்கும்னு ஏன் யாரும் கணிக்கல அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு இருக்கும். அந்த காலகட்டத்தில் நிறைய பேர் அறிவியலையும் சரி ஜோதிடத்தையும் நம்ம நிறைய பேர் விமர்சனம் பண்ணதை பார்த்தோம். ஏன் கொரோனாவை எந்த ஜோதிடரும் கணிக்கலைங்கிற ஒரு விமர்சனமும் ஜோதிடத்தின் மேலே ஏற்பட்டுச்சு. ஆனால் இந்த மாதிரி 6 கிரக சேர்க்கை அரிதிலும் அரிதானதாக இந்த பூமியில் நிகழ்ந்திருக்கு. இதுக்கு முன்னாடி 1979, 1971, 1961-62 பீரியட்லையும் இந்த மாதிரியான 6 கிரக சேர்க்கை ஏற்பட்டது. அந்த 6 கிரக சேர்க்கை என்ன மாதிரி பாதிப்பை நிகழ்த்தியது, அந்த 6 கிரக சேர்க்கை என்ன ராசி வீட்டில் நடந்துச்சு, அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது 1962 போர் உருவாகிறதுக்கான ஒரு சூழ்நிலையை இந்த 6 கிரக சேர்க்கை கொடுத்தது. அப்போதான் இந்தியாவிற்கும் சீனாவிற்குமான போர் நடைபெற்றது. 20 நாட்கள் நடைபெற்ற அந்த போரில் இந்தியா வெற்றி பெற்றது. அப்படிப்பட்ட ஒரு போரை கொடுத்த அந்த கிரக சேர்க்கை தான் 2019 டிசம்பர் 26 சூரிய கிரகணத்தோடு நிகழ்ந்தது. நல்லா நினச்சி பார்க்கலாம், உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கலாம், 2019 2020 மார்ச் வரைக்கும் நாமளும் எல்லையில் படைகளை குவித்தோம். சீனாவும் நிறைய படைகளை கொண்டு வந்து அங்கே குவிச்சாங்க. போர் பதட்டம் நம்மளோட எல்லையில் ஏற்பட்டுச்சு. ஆனால் அந்த போர் நடக்காமல் பேச்சுவார்த்தையில் சுமூகமாக பேச்சுவார்த்தையில் அது நீங்கிருச்சு. அந்த நேரத்தில் நான் நினச்சேன் இந்த போர் வரத்துக்காக இந்த கிரக சேர்க்கை நடந்திருக்கு, பரவாயில்ல இந்த கிரக சேர்க்கை எதையும் கொடுக்கலன்னு நினச்சோம். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், என் கூட பழகிய நண்பர்களுக்கு தெரியும். 2019 டிசம்பர் 25 டிசம்பர் 30 வரைக்கும் வந்து நாங்கள் ஒரு குழுவாக சேர்ந்து சீரடி, சனி சிக்னாப்பூர், மும்பை மகாலட்சுமி கோவில், சித்தி விநாயகர் கோவில், ராகவேந்திரர் மந்த்ராலயம் இங்கெல்லாம் பயணம் போகலான்னு நினச்சிட்டு இருந்துட்டு இந்த சூரிய கிரகணமும் 6 கிரக சேர்க்கையும் நடக்குது, அதனால நம்ம பயணத்தை தள்ளி வச்சிடலான்னு சொல்லி 2020 ஜனவரி 20 மேலே தான் நாங்கள் பயணம் செஞ்சோம். நான் அப்போ நினச்சேன், எங்கள் டீமில் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு 6 கிரக சேர்க்கை நடந்திருக்குது, இதனால் ஒரு பெரிய பாதிப்புன்னு நினச்சோம். போர் வர மாதிரி ஒரு பதட்டம் மட்டும் இருக்குது. ஒருவேளை போர் வந்துட்டால் இந்த மாதிரி ஆலயங்கள்லாம் தரிசிக்க முடியாதோ அப்படின்னு நான் விளையாட்டாக சொல்லிட்டு அந்த ஆன்மீக பயணம் போயிட்டு வந்தோம். அந்த ஆன்மீக பயணம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. எனக்கு அன்னைக்கு தெரியாது இன்னும் ஒரு ஆண்டுக்கு பெரிய அளவில் நம்ம வெளியில் வரமாட்டோம், வீட்டிலேயே முடங்கி கிடக்க போகிறோம், மிகப்பெரிய ஒரு வைரஸ் தொற்றை எதிர்கொள்ள போகிறோன்னு அப்போ எனக்கு தெரியாது. நான் வந்து இந்த 6 கிரக சேர்க்கை எந்த பாதிப்பையும் தரலை, போர் பதட்டத்தை மட்டும் கொடுத்துட்டு நீங்கிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் மார்ச் 5-6 இந்த கொரோனா விஸ்வரூபம் எடுத்து உலகம் பூரா பரவியது. அந்த 6 கிரக சேர்க்கை கொரோனாவை கொடுத்தது. அந்த 6 கிரக சேர்க்கை குருவின் வீடான தனுசு ராசியில் நடந்தது. அந்த 6 கிரக சேர்க்கை நடைபெற்ற டிசம்பர் 26 சூரிய கிரகணமும் நிகழ்ந்தது. இப்போ அதே மாதிரி ஒரு 6 கிரக சேர்க்கை அதே மாதிரி குருவின் வீடான மீன ராசியில் நிகழப்போகுது. அப்போ நோய் தொற்று ஏற்படுமா, பூகம்பம் ஏற்படுமா, சுனாமி ஏற்படுமா, உலகப்போர் ஏற்படுமா,
அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். அதே ஆறு கிரக சேர்க்கை நடக்குது, அதே நாளில் சூரிய கிரகணமும் வருது. அப்ப இது எதை கொடுக்கும், எவ்வளவு பெரிய சிக்கலை தரும், அல்லது வேறு ஏதாவது நன்மையை தருமா அப்படிங்கிற எல்லா தகவலையும் தான் இப்ப நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்ப 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 முக்கியம். ஏன் இந்த வீடியோவை நம்ம இப்போ போடுறோம் அப்படின்னா, நீங்கள் அந்த காலகட்டத்தில் வெளிநாடு பயணம் போகலான்னு இருக்கீங்க, அல்லது ஏதாவது ஒரு முக்கிய விழாக்கள் திட்டமிடுறீங்க, அல்லது ஏதாவது ஒரு இடம் வாங்குறீங்க, இடம் விற்கிறீங்க, அதற்கான கிரயத்தை நீங்கள் அந்த தேதியில் வைக்கிறீங்க, அல்லது திருமண தேதி அப்போ வைக்கலான்னு இருக்கிறீங்கன்னா அதை எல்லாம் மாற்றி அமைச்சிக்கிங்க. ஒன்று முன்னாடியே வச்சுடுங்க, அல்லது அதன் பிறகு வச்சுக்கிங்க. அந்த காலகட்டங்கள்ங்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேரிடரை அல்லது ஏதாவது ஒரு பேராபத்தை சந்திக்க வேண்டியது வரலாம். அதுக்காக தான் எச்சரிக்கைக்காக இந்த வீடியோவை நான் 2 மாதம் முன்னாடியே போடலான்னு பார்த்தேன். ஏன்னா எப்போவுமே பல்வேறு கிரகங்களை நான் கணிச்சிக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி கணிச்சிட்டே இருக்கும் பொழுது 2-3 மாதத்துக்கு முன்னாடியே எனக்கு இந்த கிரக சேர்க்கை தெரியும். ஆனால் ஓரளவுக்கு நெருங்கி வரும்பொழுது போட்டுடலான்னு பார்த்தோம். அப்போ தான் வந்து என்னோடய நண்பர்கள்ட்ட எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய பேர் சொன்னது, இல்லை இந்த மாதிரி ஃபாரின் ட்ரிப்பு போகிறவங்க, ஒரு கிரயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஒரு டெலிவரி வந்து அந்த காலகட்டத்தில் பிளான் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ இப்பயே இருந்துட்டால் ஈஸியாக இருக்கும், அவங்க அதுக்கு சரியாக திட்டமிட்டுக்குவாங்கன்னு. அப்போ தான் நான் நினச்சேன், நம்மளே அந்த காலகட்டத்தில் 2019 அப்படி தான் முடிவு பண்ணோன்னு. இப்போ இந்த தகவல்கள் எந்த மாதிரி நம்ம உலகத்தில், பிரபஞ்சத்தில், பூமியில், நம்மளோட வாழ்க்கையில் மாற்றத்தை தரப்போகுது, இது ஆபத்தை தருமா அப்படிங்கிற எல்லா தகவலையும் பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு எச்சரிக்கையான தகவல்களும் இதுவரைக்கும் இந்த 6 கிரக சேர்க்கையை உலகத்தில் எந்த ஒரு ஜோதிடரும் கணிக்கவே இல்லை. நம்ம தான் முதல் முறையாக கணிக்கிறோம். இந்த ஒரு விஷயத்தை பொறுத்தளவில் நாம் பெருமைப்படவே இல்லை. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கணிக்கிறதுக்கான ஞானத்தை கொடுத்த என்னுடைய குருமார்களையும், என்னுடைய இஷ்ட தெய்வத்தையும், என்னுடைய உபாசன தெய்வமான மகாலட்சுமியையும் வணங்கி நாம் இந்த வீடியோக்குள்ளே போகலாம். டிசம்பர் 26 மாலை 4:44 தொடங்கி டிசம்பர் 27 இரவு 11:44 அந்த 6 கிரக சேர்க்கை முடிஞ்சது. அது 55 மணி நேரம் நடந்தது. அடுத்தது நமக்கு எப்போ நடக்க போகுது இந்த 6 கிரக சேர்க்கைனா, மார்ச் 29 அன்னைக்கு இந்த 6 கிரக சேர்க்கை நடக்குது. இது குருவின் இன்னொரு வீடான மீன ராசியில் நிகழுது. அதே நாளில் சூரிய கிரகணமும் நிகழுது. இந்த 6 கிரக சேர்க்கை மார்ச் 29 இரவு 8:16 தொடங்கி 30 மார்ச் மாதம் சாயந்தரம் 4:36 இந்த 6 கிரக சேர்க்கை முடிஞ்சு சந்திரன் மீனராசியிலிருந்து மேச ராசிக்கு பெயர்ச்சி ஆயிடுவார். அப்போ 6 கிரக சேர்க்கைங்கிறது 5 கிரக சேர்க்கையாக மாறிடும். இந்த 6 கிரக சேர்க்கை 2019 தனுசு ராசியில் நிகழ்ந்தது. அது குருவின் வீடு. இப்போ நடக்க போகிற இந்த 6 கிரக சேர்க்கை மீன ராசியில் நடக்குது. அதுவும் குருவின் வீடு. அப்போ வந்து தனுசு ராசியில் குரு, சனி, சூரியன், சந்திரன், கேதுவோடு இணைவு பெற்று இது நடந்தது. இப்போது கேதுக்கு பதிலாக ராகுவும், குருவிற்கு பதிலாக சுக்கிரனும் அந்த வீட்டில் இருக்க போகிறாங்க. மற்ற கிரகங்கள் எல்லாம் சேம், அதே தான் இருக்க போகுது. அப்போ இது என்ன மாதிரி மாற்றத்தை தரலாம்? அதுக்கு முன்னாடி 2019 ஏன் கிருமி தொற்று ஏற்பட்டுச்சுன்னா, கேதுங்கிற கிரகம் கிருமி தொற்றையும், குருங்கிற கிரகம் சுகாதாரத்தையும் குறிக்கக்கூடியது. அப்போ சுகாதாரமாக இருந்தால் தப்பிச்சிக்கலாம், அது குருவின் வீடு. கேதுங்கிறது நோய்கிருமி. அப்போ நோய்கிருமியால் ஏற்பட்ட அந்த தாக்கத்தை சரி செய்து கொள்ள சுகாதாரமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அடுத்தது 2025 நடக்கும். இதில் குருவின் வீட்டில் நடக்குது, ஆனால் அங்கே குரு கிடையாது, சுக்கிரன் இருக்கிறார். சுக்கிரனுக்கு மீனராசி தான் உச்ச வீடு. சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கும் அந்த நேரத்தில் இந்த கிரக சேர்க்கை நடக்குது. முன்ன நடந்தது குரு அங்கே ஆட்சியாக இருந்தார். இப்போ அங்க சுக்கிரன் உச்சமாக, புதன் நீச்சமாக இருக்கிறாங்க. சூரியன், சந்திரன், சனி, ராகு. ராகுங்கிற கிரகம் பிரம்மாண்டத்தையும், கம்ப்யூட்டர்ல ஹார்ட்வேர் சாஃப்ட்வேரையும், கடினத்தன்மையான ஒரு விஷயத்தையும், ரசாயனத்தையும் குறிக்கக்கூடிய கிரகம். அப்ப
இந்த ஆறு கிரக சேர்க்கை பிரம்மாண்டமான மாற்றத்தை ஒரு நாட்டில், உலகத்தில், பிரபஞ்சத்தில் கூட நிகழ்த்தலாம். பாறை போன்ற கடினத்தன்மையாக இருப்பதால் ஏதாவது நிலநடுக்கம், பாறை வெடிப்பு, ஏதாவது ஒரு புதிய கண்டுபிடிப்பு வெடிப்பது, நவீன தொழில்நுட்பம்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸான அந்த ஏஐங்கிற தொழில்நுட்பத்தினால் மிகப்பெரிய ஒரு ஸ்தம்பிக்கிற நிலைமை ஏற்படலாம். அல்லது உலக அளவில் இருக்கக்கூடிய நாணயங்கள், அதாவது பணத்தோட மதிப்புகளை யாராவது குறைக்கலாம், அந்த பண மதிப்பை யாராவது கட்டுப்படுத்தி வைக்கலாம். இது உலக போராக நடக்கலாம், ரசாயன ஆயுத போராக நடக்கலாம், தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு பெரிய தாக்குதலாக இருக்கலாம், சுனாமி வரலாம், பூகம்பம் நடக்கலாம். இந்த பாதிப்பு தொடங்குவது ஐரோப்பிய நாடுகளில் இருப்பதற்கு அதிக வாய்ப்பு உண்டு. சரி, இது எல்லாமே கஷ்டத்தை மட்டும்தான் தருமா அப்படின்னா, சில நேரங்களில் இந்த மாதிரியான ஆறு கிரக சேர்க்கை, எட்டு கிரக சேர்க்கை எல்லாம் கூட இந்த உலகத்தில் நடந்திருக்கு. அப்பெல்லாம் பல்வேறு பேரிடர்களை தான் சந்திச்சிருக்கோம். பெரிய அளவிலான நன்மைகள் நடந்த மாதிரியான வரலாறுகள் பொதுவாக இல்லை. சில காலங்களில் இந்த மாதிரி சேர்க்கை எதையும் செய்யாமல் போயிருக்கு. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு ஆறு கிரக சேர்க்கை வந்து 2019 சொன்னோம். வேற ஏதாவது நடந்திருக்கான்னா, 5ஆம் தேதி பிப்ரவரி 1962 எட்டு கிரக சேர்க்கை நடந்தது. ராகு மட்டும்தான் வெளியில, மீதி எல்லா கிரகங்களுமே ஒரே இடத்துல இருந்தது. அந்த எட்டு கிரக சேர்க்கையின் பொழுது அட்லாண்டிக் பெருங்கடல்ல மிகப்பெரிய ஒரு கடல் அலை ஏற்பட்டுச்சு. கடல் கொந்தளிப்புல 300 பேர் இறந்ததாகவும், 1000க்கும் மேற்பட்டவர்கள் வீடுகளை இழந்ததாகவும் அரசாங்கம் சொன்னிச்சு. ஆனால் பக்கத்து நாடுகள் எல்லாமே 1000க்கணக்கான நபர்கள் இறந்து போனாங்க, 1000க்கணக்கான நபர்களுக்கு வீடு இழந்தாங்க அப்படிங்கிற ஒரு பதிவும் இருக்கு. அதே வருஷத்துல தான் பிரான்ஸ் வந்து அல்ஜீரியாவுக்கு சுதந்திரத்தையும் கொடுத்தாங்க. அந்த நிகழ்வும் இந்த எட்டு கிரக சேர்க்கைக்கு பிறகு நடந்தது. அதே மாதிரி சீனாவில் இருந்து 60,000 நபர்கள் ரஷ்யாவிற்கு இடம் பெயர்ந்தார்கள், அதுவும் இந்த எட்டு கிரக சேர்க்கைக்கு பிறகு நடந்தது. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எட்டு கிரக சேர்க்கை கொடுத்தது. சரி, பாசிட்டிவாக நம்ம ஒரு கிரக சேர்க்கையை பார்க்கணும்னா, ஆறு கிரக சேர்க்கை 1979 செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் நிகழ்ந்தது. அந்த ஆறு கிரக சேர்க்கை பெரிய அளவில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாமல் போயிடுச்சு. அதுல ஒரு விஷயம் என்னன்னா, அந்த நாள்ல சூரிய கிரகணம் நிகழவே இல்லை, அதனால அந்த மாதிரி போயிடுச்சா அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம். ஆனா ஒரு ஆறு கிரக சேர்க்கை நல்லதையும் நிகழ்த்தி விட்டு போயிருக்கு. அந்த காலகட்டத்தில் பெரிய அளவிலான எந்த இயற்கை பேரிடரோ அசம்பாவிதமோ இந்த உலகத்தில் நடந்ததாக தரவுகள் எதுவுமே இல்லை. அப்ப இந்த ஆறு கிரக சேர்க்கை சூரிய கிரகணத்தோடு நிகழ்வதாலும், குருவின் வீட்டிலேயே நிகழ்வதாலும், நம்ம ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கிரக சேர்க்கையை பார்த்ததுனாலையும், அதே மாதிரி நடக்கிற மாதிரி இருக்கிறதுனால இந்த ஆறு கிரக சேர்க்கையை நான் பயத்தோட எதிர்கொள்கிறேன். அதை ரொம்ப கவனமாக நம்ம அணுகணும்னு சொல்லி எச்சரிக்கை பதிவாக நான் இதை போடுறேன். இன்னொன்று, சூரிய கிரகணமும் அன்னைக்கு நிகழுது. அந்த குருவின் வீட்டில் சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார். சுக்கிரன் உச்சமாக இருந்து அஸ்தங்கமாக இருந்தாலும், அந்த இடத்துல குருவின் வீட்டில் சுக்கிரனும் சுக்கிரன் வீட்டில் குருவும் இருப்பதால் அங்கே சுக்கிரன் நீச்ச பங்கம் அடைந்து விடுகிறார். அப்ப நீச்ச பங்க ராஜயோகம் பெற்று சுக்கிரன் இருப்பதால் இந்த ஆறு கிரக சேர்க்கையை அவ்வளவு சிம்பிளா ஒதுக்கி தள்ளிட்டு போயிட முடியாது. ராகுவால் நடக்கக்கூடிய ஆறு கிரக சேர்க்கை ராகுவோடு நடக்குது. எப்பவுமே ராகு கேதுவால் நிகழக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை அவ்வளவு ஈஸியாக விட்டுட்டு போயிட முடியாது. அப்படிப்பட்ட ராகு இந்த ஆறு கிரக சேர்க்கையில் பங்கெடுத்து கொள்வதால் 25ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 5ஆம் தேதி வரைக்கும் இறை வழிபாட்டில் எல்லோரும் கவனம் செலுத்தணும். சரி, இந்த ஆறு கிரக சேர்க்கை நாளில் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது ரொம்ப முக்கியம் தான். எதெல்லாம் செய்யலாம்னா, இறை வழிபாடு செய்வது, எல்லோருக்கும் தான தர்மங்கள் செய்வது, எல்லோருக்கும் உதவிகரமாக இருப்பது, கோவில்களிலேயே பூஜைகளில் ஈடுபடுவது, அந்த கிரக சேர்க்கை நடக்கும் 20 மணி நேரமும் முடிந்தவரை ஆலயத்தில் இருந்து இறைவனை வழிபாடு செய்வது. இந்த ஆறு கிரக சேர்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் சுக்கிரன். அப்ப சுக்கிரன்னா அதன் அதிபதி மகாலட்சுமி.
சூரியன்கிறவர் சிவபெருமானை குறிக்கக்கூடிய கிரகம். அப்ப இந்த சூரியன் சிவபெருமானையும் சுக்கிரன் உச்ச வீடாக இருப்பதால் மகாலட்சுமியையும் குறிப்பதால் அனைவருமே மகாலட்சுமி ஆலயத்தில் வழிபாடு செய்வது இந்த ஆறு கிரக சேர்க்கையிலிருந்து மிக பெரிய அளவில் நம்மளை காப்பாற்றி கொள்ள உதவும். இந்த ஆறு கிரக சேர்க்கை உங்கள் வீட்டிற்கு மட்டுமல்ல, உங்கள் ஊருக்கு மட்டுமல்ல, நமது நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்த பூமிக்கே, இந்த பிரபஞ்சத்திற்கே எந்த விதமான இடைஞ்சலையும் தராமல் இந்த ஆறு கிரக சேர்க்கை அமைதியாக, இந்த சூரிய கிரகணம் அமைதியாக கடந்து போக அனைவரும் அந்த நாளில் மகாலட்சுமி வழிபாட்டை செய்யுங்கள். மகாலட்சுமி ஆலயத்தில் ஸ்ரீ ருத்ரம் அதிகமாக பாராயணம் செய்யுங்க, அல்லது ஏதாவது மகாலட்சுமி ஆலயத்தில் ருத்ரவேள்வி, ருத்ர மகாவேள்வி, லட்சார்ச்சனை போன்றவை ஏற்பாடு செய்திருந்தால் அந்த பூஜையில் கலந்து கொள்ளுங்கள். அந்த ஒரு நாளை இறைவனுக்காக அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். புதிய இடம் வாங்குவது, விற்பது, வெளிநாடு பயணம் மேற்கொள்வது, சுற்றுலா செல்வது, இதையெல்லாம் தவிர்த்து விடுங்க. வீடுகளில், கோவில்களில் திருவிழாக்கள் நடத்துவதை நிறுத்தி அந்த நாட்களில் இறை வழிபாட்டை மட்டுமே மேற்கொள்ள வேண்டும். வீடுகளில், மண்டபங்களில் விழாக்கள் நடத்துவதை தவிர்த்துவிட்டு எல்லோரும் ஆலயம் செல்வோம். ஆலயத்தில் இறைவனை இருக பற்றி கொள்வோம். காரணம், சூரிய கிரகணம் என்பது மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் பொதுவாகவே. அப்போ அந்த சூரிய கிரகணமும் அந்த நாளில் நிகழ்வதால் நீங்கள் ஸ்ரீ ருத்ரத்தை வீட்டில் அமைதியாக பாராயணம் செய்யுங்கள். உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கும் மகாலட்சுமி ஆலயத்தில் நீங்கள் ஸ்ரீ ருத்ரத்தை படிங்க. அல்லது படிக்க முடியலனா நீங்கள் ஏதாவது ஆடியோவிலையோ அல்லது வீடியோவா அதை கேளுங்க. ஏதாவது ஒரு கோவிலில் ஸ்ரீ ருத்ரமை பயன்படுத்தி ருத்ரவேள்வி, மகா ருத்ரவேள்வி நடத்துனாங்கன்னா, அதில் லட்சார்ச்சனையோடு செஞ்சாங்கன்னா, அந்த லட்சார்ச்சனைங்கிறது முதல் நாள் தொடங்கி அடுத்த நாள் முடியும். அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த கிரகணம் தொடங்குறதுலேருந்து அடுத்த நாள் ஆறு கிரக சேர்க்கை முடிகிற வரைக்குமே நீங்கள் அந்த பூஜையில் கலந்து கொள்ளலாம். இதற்காக நம்ம வந்து ஒரு ஏற்பாடு செஞ்சிட்ருக்குறோம். அது உலகின் முதல் அஷ்டலக்ஷ்மி நவகிரக திருக்கோவில். இந்த கோவில் எங்கே இருக்குன்னா, ஆரகலூர் ரோட் தலைவாசலில் இருக்குது. சேலம் மாவட்டத்தில் தலைவாசல் தாலுக்காவில் இந்த கோவில் அமைந்திருக்கு. இந்த கோவிலில் அந்த காலகட்டத்தில் மகா ருத்ரவேள்வியும் லட்சார்ச்சனையும் நம்ம ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். அது எப்படி காலம் வழிவிடுதுங்கிறத பொறுத்து அந்த பூஜையை நம்ம அங்கே மேற்கொள்கிறோம். நீங்கள் உங்களோட குடும்ப உறுப்பினர்களோட அனைவரின் பெயரையுமே முன்பதிவு இப்போவே செஞ்சுக்கலாம். காரணம், எவ்வளவு பேர் வரப்போகிறாங்கங்கிறது எல்லாமே நமக்கு தெரியாது. ஒரு நபருக்கு 105 ரூபாய் வீதம் முன்பதிவு கட்டணமாக நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். அந்த நாட்களில் நீங்கள் அந்த ஹோமத்தில் வந்து கலந்து கொள்ளலாம். அதில் சிறப்பு கட்டளைதாரர்கள், பூஜையில் அமர்வது, எப்படி எல்லாம் வந்து இந்த விழாவை திட்டமிட்டு விட்டு பிறகு உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். ஆனால் முன்பதிவுங்கிறது இப்பொழுதே செய்து கொள்ளலாம். ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மேலே ஒரு இடத்துல நிறைய பேரை நம்ம கூட்ட முடியாது இந்த மாதிரி காலகட்டத்தில். அதனால் முதலில் பதிவு செய்யக்கூடியவர்களுக்காக 105 ரூபாங்கிறது முன்பதிவு கட்டணமாக வச்சுருக்கோம். அந்த முன்பதிவு கட்டணத்தில் நீங்கள் உங்கள் பெயர், குடும்ப உறுப்பினர்களோட பெயர், ஒவ்வொருவரின் பெயரையும் பதிவு செய்யுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த தகவலை தெரியப்படுத்துங்க. அந்த நாளில் கூட்டு ஜபம், கூட்டு பிரார்த்தனை மிகவும் வலிமையானது, சக்தி வாய்ந்தது. ஒரு விஷயத்தை மொத்தமாக சேர்ந்து பிரார்த்தனை நடத்தும் பொழுது அது இறைவனை மனமுருக செய்யும். இறைவன் மனமுருகி அந்த ஆறு கிரக சேர்க்கையிலிருந்தும் அந்த சூரிய கிரகணத்திலிருந்தும் நம்மையும் சரி, நம் ஊரையும், நம் நாட்டையும், பூமியையும் காப்பாற்றுவதற்கு நம்மளால் இயன்ற முயற்சியை நாம் செய்யலாம். அதில் நம்மளோட பங்கு ஒரு சிறிய பங்காக இருக்கட்டும். முதலில் முயற்சியை நாம் தொடங்குவோம் என்று கேட்டுக்கொண்டு, இந்த ஆறு கிரக சேர்க்கை நிச்சயமாக பெரிய அளவிலான பாதிப்பு எதுவும் வராமல் போய்விடுவதற்காக நம்ம இறைவனை மன்றாடி வேண்டுவோம். அந்த கிரக சேர்க்கையில் உச்ச கிரகமான சுக்கிரனின் அதிபதியான மகாலட்சுமி ஆலயத்தில் ஒன்று கூடுவோம். இறை வழிபாட்டை மேற்கொள்வோம். கூட்டு பிரார்த்தனையும், கூட்டு தியானமும், கூட்டு வழிபாடும் எப்பொழுதுமே சக்தி வாய்ந்தது. ஒரு கை தட்டினால் ஓசை எழும்பாது,
ஆனால் ஒட்டுமொத்தமாக திரண்டு அந்த பூஜையை செய்யும் பொழுது நிச்சயமாக இந்த ஆறு கிரக சேர்க்கை 2019 ஒரு பெரும் தொற்றான கொரோனாவை கொடுத்தது போல் எதையும் கொடுக்காமல் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, நல்ல மாற்றத்தை தரும் என்ற நம்பிக்கையோடு இறைவனை வழிபட்டு நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ஆறு கிரக சேர்க்கையை பற்றிய பல்வேறு அப்டேட்கள் உங்களுக்கு மீண்டும் வருவதற்கு நோட்டிஃபிகேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ, டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி, நன்றி, வணக்கம்.